இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், பிக்பாஸ் 2ல வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஐஸ்வர்யா, இன்னொன்று தாடி பாலாஜியும் நித்யாவோட ரொமான்ஸ் மட்டும்தான். ஏன்னா தாடி பாலாஜியும் நித்யா அவர்களும் விவாகரத்து பெற்ற பின்னாடி இந்த பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த பிக்பாஸில் இருந்த அத்தனை பேருமே முயற்சி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் கூட அதிகமாக அவங்க சேரணுன்னு தான் ஆசைப்பட்டார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருந்த குழந்தை மட்டும்தான். தாடி பாலாஜி அந்த நிகழ்ச்சி முடியும் போது கமல் சார் கிட்ட ரொம்பவே பாசமாக பேசினார். என்னத்துக்கு பாசமாக பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் நித்யா மேலே நான் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் அப்படின்னு சொல்லி எல்லாத்து முன்னாடி மன்னிப்பும் கேட்டிருந்தார். உடனே நித்யா அவர்கள், சரி நான் கண்டிப்பாக நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் என் பொண்ணுக்காக, ஆனால் வந்து 6 மாதம் வெளியே வந்து வெயிட் பண்ணுவேன், தாடி பாலாஜி இப்படியே குடிக்காமல் நல்லபடியாக இருந்தாருன்னா நான் கண்டிப்பாக சேருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஒன்று சேரணும்னு நிறைய பேர் நினச்சிருந்தாலும் சில பேர் வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸு, ஏன்னா டிஆர்பி ரேட்டுக்காக இவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட பிக்பாஸ் சீசன் 2 ரொம்பவே கேவலப்படுத்தியிருந்தாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனாவே பிக்பாஸ் சீசன் 2 இருந்த மும்தாஜ் அவர்கள் கூட இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சதா அவங்களே பிக்பாஸ் சீசன் 2 வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்நிலையில் தற்போது தாடி பாலாஜி அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ள தகவலானது நேற்று வெளியாச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப பாலாஜி அவர்கள் குடிச்சிட்டு வந்து தம் பொண்ணுக்கிட்ட தப்பாகவும் தம் மனைவி கிட்ட தப்பாகவும் நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கிட்டலாம் ஃபோன் பண்ணி இவ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவங்கிற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போன நித்யா அவங்க நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க பாலாஜி அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாலாஜி அவர்கள், நித்யா தான் இப்படி தப்பு பண்ணுறா, அதனால் நான் தண்டிச்சேன், அதுக்காக அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பொய்யான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு நித்யா அவர்கள் எதிர்மறையாக, நான் ஒரு கட்சியில தலைவரா இருக்கேன், அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எது உண்மையோ அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இப்போது தற்போது பிக்பாஸ் சீசன் 3 ஆரம்பிக்கிற நிலையில இவங்க புதுசா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால சில நெட்டிசன்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியிலும் இவங்களோட ரொமான்ஸ் இருக்க போது கண்டிப்பா இந்த பிக்பாஸ் சீசன் 3 இவங்க பங்கு பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து கூட இருக்கும், இந்த டைமும் இவங்களை சேர்த்து வச்சா சேரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில நெட்டிசன்கள்லாம் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எது என்னவோ, இவங்க மகளுக்காச்சும் இவங்க இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்காமல் ஒருத்தரை ஒருத்தரை இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் அவங்க மகளுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எனவே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.